எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறாயா? எவனுதுரா இது? அண்ணே என்றதான் என்ன பதம் பார்க்க லட்சணத்தை பாரு, ஓங்கி விட்டனா. டேய், தொழில்னா நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கணும். மக்களை ஏமாத்து, குடி மக்களை ஏமாத்தாத. சரி டேய், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள் சாயந்தரம் ஆச்சுன்னு 5 ரூபா கொடுத்தா போதை கிடைக்கின்ற நம்பிக்கையில காத்தராயிட்டு வராங்க. ஆமாங்க, அவங்கள ஏமாத்த கூடாதல்ல. ஆமாங்க, இந்தா நீ காய்ச்சறத கொண்டு போய் அப்படியே ஆத்துல குட்டி 50 லிட்டரையுமா போட. ஓய் பூசா காச்சு, நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்க, பள்ளின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ள வேளாம்பட்டை, ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊரை போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். 2 கிளாஸ் அடிச்சா போதும், ஒட்டஞ்ச எலும்பு கூட ஒட்டிக்கும், நாட்டு மருந்து மாதிரி. யார் நீங்க? யார் நீ? நானும் வியாபாரி தான். எனக்கு ஒரு 10 லிட்டர் கொடுங்க. உன்ன இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையே, நீ என்ன புது கஸ்டமரா? உனக்கு என்ற கொள்கையெல்லாம் தெரியுமில்ல? விற்கிறது பட்டச்சாராயம், இதுல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? நாம அரசியல பண்றோம். அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த காத்தவராயனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. டேய் அரவண்டையா, இங்க வா, நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. கொள்கை நம்பர் 1, குடிச்சு குடிச்சு குடல் வெந்தவனுக்கு சரக்கு கொடுக்க கூடாது. அவன் தான் பொழுது வந்து குடிச்சிட்டு போறான். அவனுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சு ஒரு செத்துப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கஷ்டமா நட்டம் தானு. கொள்கை நம்பர் 2, எக்காரத்தை கொண்டு பொம்பளைகளுக்கு சரக்கு தரப்படாதுங்க. பொம்பளைக்கு தான் புருஷனுக்குன்னு வாங்கி அவளுக்கு குடிச்சிருச்சிருக்கானுங்க. கொள்கை நம்பர் 3, இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு கடையில கிடக்குது பாருங்க, கெல்டு கட்டிங்க, அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு ஊத்தி விடுங்க. விட்டுக்கும்னா குடுக்கறது அதுக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா பெருசுகளுக்கு உள்ள ஊட்டி கவனிக்க என்ன மனசு கஷ்டம், பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு ஏகப்பட்ட சிரமம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்த சந்தோஷம். அடுத்தது முக்கியமான கொள்கை, கொள்கை நம்பர் 4, எக்காரணத்தை கொண்டு சின்ன பசங்களுக்கு சரக்க கொடுக்க கூடாது. என்ன வயசுல இருந்தா கொடுக்கலாங்க? குறைஞ்சபட்சம் 4 வயசாவது ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா பால் குடியாவது மறந்து இருக்கணும். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு முக்கியம், இது கம்பெனியுடைய கண்டிஷன். உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபா கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நின்று பண்ண இங்க போயிட போறாரு. ஆத்தரியம்மா, வேட்டி 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 அவுட்டு இறக்க சொன்னா அவுட்டுறீங்களே. நல்ல நல்ல டவுசர் போட்டா கை கட்டுங்க, மரியாதை மரியாதை கையை கட்டிட்டு. இப்ப நீங்க என்னென்ன கேக்கணுமோ கேளுங்க. நீங்க தானே கருப்சாமி? நான் தான் கருப்சாமி. பாட்டி வேற தானே பாப்பமா? பாப்பமா சைன் பண்ணுங்க. என்ன போடுங்க போடுங்க. பேனா பேனா கருப்சாமி. இந்தாங்க சார், எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதியா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்ததுக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கே. நீ தான் காலியாத்தா, நீ தான் மாறியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, காலு ஓடல. நான் இருறா பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர் காரணம் போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது. நான் தானே என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது அது. அது ஏற்காடானே சந்தோஷத்திலேயே ஆவாயிருச்சு ஆவாயிருச்சு காவாயிருச்சுங்க. போடா போடா, எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க? அப்படி இருந்தா யோசிச்சு வச்சிருக்க. இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டீங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும், 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுரா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொஞ்சியும் கிடையாது, உன்னை மாதிரி மஞ்சியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாயடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே பாருங்கண்ணே. அப்படியே பின்லாட நடந்துட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா, இப்ப வீரப்பட நடந்துட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்ப ஒரு 1500 ரூபாய் கொடுங்க.
என்ன சொல்றான்? சரி குடிச்சுதான் பாப்பமே. இந்தாடா இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்கினே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பாக்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விற தொழில இறங்கிடலாம்ரியா? இறங்கியாச்சு, 500 சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரு பாருங்க. ஏய் வாங்கடா வாங்கடா. வரம்னே இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்க ஒரு 10 பேரை குறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 மேனிக்கு ஒரு 15000 கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற கொடுங்க. கொடுங்க சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15000 என்னடா? 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு, ஆளுக்கு 1000 எடுத்துங்க. 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவான். 5000 அண்ணே, அட்ட டைத்துல ஏங்கிட்ட 500, அவங்கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா, 5800 வட்டி ஸ்பாட்லி சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன? விடு ஜூல். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த மட்டும் வர்றாங்க? விடுபண்ணாடா விடுபண்ணாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ணமாடா. டெரர் பேச வச்சு, டெரர் பேச வச்சு. கருப்பு ஒரு 10000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்கறேன். என்ன என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? இத பாரு கருப்பு, எனக்கு 10000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் குடுக்கறேன். 10 வட்டி? 10 வட்டி? நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா? கள்ள தர விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இருக்கிற 10000 உனக்கே குடுக்கறேன். 10 வட்டி மறந்துடா. அப்படி இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம் உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற? நீ இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நடந்துக்கிட்டு இருக்க? என்ன என்ன சிரிக்கிற? என்ன அடே? ஏன் கருப்பு பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பிஞ்சு பூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல கீரல போட்டுக்கிட்டு பேசுற அப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரல? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிரும். ஐயோ, பணத்தை நீ எப்படியா தரவே? அத சொல்லியா? ரெண்டு நாள் வாங்கியா? அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரையில எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடங்காரன பாத்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடல் பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டை பண்ணாம போறா? 10000 பல்கா போயிருமோ? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க. விக்கிரவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க, சரியா? என்ற ஊருக்கு வந்து என் விஷத்தை போட்டு என் கொள்கை தப்பா பேசுறியா? ஓ கருத்தை கேக்குறதுக்கு தான் இவங்களும் உட்காந்துருக்கான்னு நினைச்சியா? அந்த கவர்ச்சியை பார்க்கத்தான் உட்காந்துருக்காங்க. வர்றேன் வந்து, I am now here.
ஏய், இந்த காத்தாரன் யாரு நீ நோயிங்? ஒரு மேடை ரெண்டு குழா இருந்தா என்ன வேணா பேசுற நீ? எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்க காசு? நாங்க குடிப்போம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட காலேஜ்ல படிக்கிறாங்களே பசங்க, அவங்களுக்குலாம் எந்த கெட்ட வழக்கமும் இல்ல. சனிக்கிழமை சாயந்தரம் போய் பார்த்தா தெரியும் எல்லாம் போதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க தலைவா. உங்க முதுகுல 1000 கிலோ அழுக்கு இருக்கு. முதல்ல அத கரண்டியால சொரண்டிட்டு அப்புறம் எங்களை திருத்த வாங்க. அம்மைக்கு நீ தூக்கிட்டு போற. ஏ, அத பாட்டில குடுற, ஒரு ரவுண்ட் விட்டு ரவு சுடலாம். குடிக்காத தம்பி குடிக்காத நல்ல சரக்கு ஏறுது கிட்டு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்மன்னு ஏறுது கிட்டு எனக்கு. நான் விட்ட நெஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட நில்லிய. நான் விட்ட நெஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட நில்லிய. குதிரை மேல ஏறி போய் பாங்க போற நில்லிய. குடிமகனே என்ன கண்ண கசக்கிறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்கிறானா இல்ல போதில கண்ண தெரியாம கண்ண கசக்கிறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து பாயா கருப்பு. அப்பாடா, நம்ம பேரை சொல்லிட்டாயா? இன்னும் 3 செக்கப் பண்ணுனா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கட்ட வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாசா ஒன்று கேட்கிறா, பதில் சொல்றியா? இது என்ன என்ன? விரல். விரல் தாயா? நான் உரல் தான் சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன்? 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன?
சட்டை சட்டதாயா? என்ன கலரு? நீலம்யா. ஐயோ, எல்லாத்துலயும் பாசாக்கிட்டே வர்றாங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு காத்தறையா? இது என்ன? இது என்ன? பேக்கடா என் பேக்கு. இல்ல பசுமா, ஒரு இதுவா பாத்தீங்கன்னா. சரி, நான் வந்தவளைய பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற? எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கல, 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல ரெண்டு சேர்த்துறியான்னு கேட்டு போவா. மாட்டிக்கிட்டமோ? அம்மா, யோ, ஏய், அடிக்கிற, வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திரும்பிக்க கூடாதுன்னு. தண்ணி போட்டிருக்கியா? யோ, யார்த்த புழுகுற? இப்பதானே தூங்கி இருந்துச்சு, மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சுட்டு இருக்க. ஏய், மூஞ்ச கழுவுனது வாய கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சி எல்லாம் கழட்டி குடுக்கற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடறாங்க. வசலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பய வர்றது இல்ல. எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ச்சரி, எத்தனை ராப்பரிய என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கேயே சொல்ல முடியாதுடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும் போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவில கை வச்சுக்கணும்னா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியாண்ணே. பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற? எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? காசு இல்ல உனக்கு எல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. போயிருக்காங்களா? மறுபடியும் நம்மளை பார்த்தா நினைச்சு நினைச்சு அடிப்பாங்களே. என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஒண்ணும் இல்லாமா இருந்தாலும் சபையில இன்னொருக்க தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள பாக்குறேன், நல்ல மாப்பிள பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டிருக்கானுங்க. 4 பேரை கொண்டிருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிள வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் சாப்பிட போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரிய புடிச்சு கண்ண துண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு வந்தா. கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கரியமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதவன் உன்ட்ட 8,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50,000 ரூபாய்க்கு என் சட்டியை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50,000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு வந்திருக்கேன்ல. சமாளி. சரி, நான் சமாளிக்கிறேன். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா? பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில விட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி குடுக்கற கவுத்தீர மாட்டியே.
சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க பாத்துக்கலாம். நாளை மணி ஏதாவது தப்புன்ட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வரவருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். ஏச்சா பொண்ண வர சொல்லியா பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க பாக்கட்டும். ஏன்டா கண்ணுகளா என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே ரொம்ப புடிச்சு போச்சு. கிழமை கால விழுந்து ஆசைப்படுறா போய் விழுந்து. வேணா விழுந்தா விழுந்துரும். என்ன கௌரவம் வந்துருமா? மூன்று முறை பேந்துரும் போய் விழுடப்படா. ஜோ விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போ இப்ப விழ போறியா இல்ல நீ போறா. விழுந்தா ஆகணுமா? விழுந்தே ஆகணும். போ வந்தாலும் எழுத்து போ. பரமச்சோம்டி பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணுமா? நானு உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினமும் ஒருத்தர் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்ன டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கைய கால உடிச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அத ஏன்டா ஏன்டா துறற? அத செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும். எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000மா எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிரேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா? ஆமா. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க, நான் அப்புறம் சொல்றேன்னு. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே, சீக்கிரம்னு. சரி, எல்லா பணத்துக்கு இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிருக்கியா? இப்பவே கிளியர் பண்ணிருக்கேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போட்டுறா. டேய் உன் வேட்டியை போட்டுறா. ஏன் வேட்டியா? வரமல்ல பாட்டு. ஏய் அதக்க ஏ குமுக, ஏய் அதக்க ஏ குமுக, ஏய் அதக்க தாமங்க. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தானே? இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும்? உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கனே. யோசிக்காதீங்கனே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா. டேய் சீக்கிரம் ஓடி வாங்கடா. இங்கே ஆள் வச்சுக்கிறா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கி கொண்டு போய் கை காலை முடிச்சு கொண்டாங்கடா. டார்ச்சர் பண்ணதே நீ தான்டா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம்? இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனையே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன? எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா குழக்கி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தான் எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடி என்ன சவுண்டு வர்ற கழுது? ஆளோட ஆளை வந்து கழிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. யார் அவன்? பிசாசு மாதிரி வர்றவன். ஒருவேளை நம்ம வட்டிக்கு வாங்கணும்னா இருப்பானோ? இதுக்கு குத்து போய் பச்சை பண்ணுவோம். நெல்லு அப்படி வா பண்ணால. என்னடா முகம் பூரா முடி இருக்கு? யாரா இருப்பாவே? அதே கவட்டக்காலு. ஏன்டா டேய்?
மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்ட தெரியாம போயிருமா? டேய், காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்ட அந்த கந்து வட்டி கருப்பு. ஐயோ பயல, பணம் இல்லாம வெளியே நடமாட உனைய வச்சுக்கிறேன். ஐயன்றா இது அக்ரும்பா இருக்கு. மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடையை மூடி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் பந்துக்குந்தா இருக்கும்னா பந்தாவது கிந்தாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் அரை மணி தொலைவி பாரு, எனக்கு கண்டிஷனா சரக்கு கிடைக்காது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஷாப் க்ளோஸ். உனக்கு எப்படா கிடைச்சது? நேற்று வாங்கி வச்சுட்டேன்ல. காந்தி ஜெயந்தி கடலீர் என்றா இது அநியாயமா இருக்குது. கடையை சாத்தி வச்சுட்டா எப்படா பிறந்த நாள் கொண்டாடுறது? என்ன மாதிரி தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்? சரக்கு எங்க கிடைக்கலண்ணா? இப்பதான் செய்யலன்னு வந்துருக்கீங்க, அவசரப்பட்டு கடையெல்லாம் உடச்சு. அதுவும் சரி. இல்லடா, சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகணும், அதான் கோம் கோமா வருது. இன்னைக்கு சரக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவள ஏன் செத்தவள போய் திட்டுறீங்க? முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு 30, அங்கிட்டு 45, மேலே இங்கிலே 15. என்னது, 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பார்த்தா 90,000 தான் வருது, மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, எல்லாம் பெரிய அமௌண்டா. யாராது என்னப்பா? என்ன மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்தாத? ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இதை வச்சு நீ வட்டிக்கு விட்டினா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் வட்டிக்கு வந்ததா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா. காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்னை டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1,000 ரூபா உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறந்துட்டேன். மறப்படா, மறப்ப. நீ மறப்ப, நான் மறக்கூடாதுதான் எழுதி வச்சுக்க. அங்க பாரு, போடா போடா. நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். இந்த உங்ககிட்ட வாங்கின 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் செங்கலியா? டேய் டேய் டேய், உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமனே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்பறனே என்னப்பா, அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தான இருக்கு? டேய், இப்ப இதே எய்ம் பண்ற நீ? அண்ணே, வா போனா எனக்கு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்கியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸ்க்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவன காக்க கேட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்பறா நம்புறது? அண்ணே, நம்மனா நமக்கு நம்பட்ட போனே. இருடா, உண்மையிலே நீ 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லவனா தான்டா இருப்ப. அதுவும் பாக்கிய கமல்ல ஓகே நான் இருப்பேன். இப்ப மெட்ராஸ் நான் இப்படி உங்களை வந்துடுவா. என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி கொஞ்சம் உள்ள போய் துணிமணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. பாவம், நம்மளாவது ஊரு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருங்க. பாண்டி போமா, வாங்க போலாம். வெளியில பாக்காம உள்ள வாங்கினேன். இதுதானே நம்ம வீடு? இதா? அடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன, ஓம் பில்டிங்கா? ஓன் பில்டிங். ஓன் பில்டிங்கா? ஆமா. நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? பைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னே வா, மேனேஜரா வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. நீ வரணும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ? சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்தா 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி போனா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிறகு வச்சு பூட்டிக்கோ. இது ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ.
அதனால்தான் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம் பாண்டி புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தா பாண்டி நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கணும், எனக்கு வேலை இருக்கு, காலைல பாப்போம். சரி ராஜா, இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலே அவங்க அம்மா மாறிவேன். நல்லா இருப்படா போடா, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச சட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அத்தை வீடு அடையாளம் தெரியுமா? இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் உன்னையும் நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க அத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன் படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார், உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ, என்னையா? ஏன் சார், இவனை முதலியும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார், 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாதியா? ஏதோ 100-200 சாராய் இருப்பான். ராயா, நீ கிளம்பு. வர இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி, உன் கடமை ஒண்ணு நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே தொடர்ந்து காட்டுறேன். போறவா சந்தேகம் தீர்ந்தா சரி. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடு. இந்த கப்பை செய்யும் செக்கப்பன் ராயா, இந்த ஆளு ப்ரமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ, ஓபன் பண்ணியா? நீ கிளம்பு ராயா, உன் தொழில் அமோகமா நடக்கட்டும். நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும் போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். அம்புட்டு
பணத்தையும் அடிச்சு போயிட்டான் பாவி சண்டால போய். ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா அந்த ஊர்ல போற ஊரா வேமா போறா, ஆனா எங்க ஊரானே தெரியலையே. எனக்கு தெரியும் இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும் சார். நீங்க நீங்க தான் சார், ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். உத்திரமலை தெரியுமா ஒண்ணுமே சார், பூரா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறியா சார். இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு தரே வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் சேர்க்கா? ஒரிஜினல் சேர்க்கா சார்? யார பாத்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? பரம்பரை ஐஸ் பிக்கிற பாத்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பாத்து பேசுங்க சார். ஏதாவது சார் ஒரு வியாபாரிய பாத்து அப்படி எல்லாம் பொசுக்குன்னு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்து விழுந்துருச்சு. உண்மையிலேயே கருப்புச்சாமி நீதாயா, என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியும்? காப்பாத்திருக்கா சொன்னா உனக்கு புரியாது. சரி விட்டுறேன், எங்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இருக்கிறேன். ஆனா இந்த வட்டி குடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல எங்க வருது? அதான் பூராத்தி விட்டாச்ச. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்னைய அனைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எஸ்டா போட்டு பிதிய கிளப்புற? அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற? கில்லியா நீ? கில்லியா கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிச்சு? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மே. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசிய. அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும், இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுது. முட்டுது. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடு மாடு சச்சினவரு. பாலா போடுறா. முளைச்சி எலவடல பேச்சு என்னடேவா? என்னமா
இதுக்கப்புறமும் கைய நீட்டினு ஆட்டைய போட்டு அன்னைக்கு இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு. இது போகும்போது தூக்கிட்டு போயிடும். ஐயோ பயல, பொம்மையோட பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல பூரானயா. சே, எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி கூவி வித்த வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டும் இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த காருக்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்றதுக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார், வாங்க சார். யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க 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 சார். வாங்க வாங்கமா வாங்க வாங்க வாங்குங்கோ. வக வகையா பொம்மைங்கோ, குறைச்ச விலைக்கு தாரங்கோ, நினைச்ச பொம்மை வாங்குங்கோ, சிக்கு போட பொம்மைங்கோ, திருச்சி விளையாட வாங்குங்கோ, குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ, 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 ஊட்டமாக வாருங்கோ, குழந்தைகளோட வாருங்கோ. வாங்கோ வாங்கோ வாங்கோ, வாங்கியா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா, என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா, பிக்கப் ஆயிருச்சியா? ஏய் இரியா, ஏய் ஏய், என்ன பொம்மையோட போயிருக்க? டேய் அட இந்திரா, டேய் என்ன இவன வண்டி எடுக்கறா? ஏய் இரியா, இரியா, ஏய் இந்த பொம்மைய குடுத்து போங்கடா. அடே அட பாவியா, டேய் அட இல்லடா, அடே 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 அடே, ஐயோ அத குடுத்து 50000 போயிருக்கு. அவனை பிடிப்பனா அடே.